குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவேன் இதயம். வணக்கம். செய்தி சுருக்கம். கர்நாடக கோயில்களில் இனி நந்தினி நெய் மட்டுமே. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 1715 முதல் ஏழுமலையானுக்கு லட்டு நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது. ஆனால் 1803 முதல்தான் பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. முதலில் பூந்தி பிரசாதமாக வழங்கப்பட்ட நிலையில் 1970 முதல் பூந்தி லட்டாக மாற்றப்பட்டு பிரசாதம் வழங்கப்படுகிறது. திருப்பதியில் நாள்தோறும் 3.5 லட்சம் பிரசாத லட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன. இதற்கு 10 டன் கடலை மாவு, 10 டன் சர்க்கரை, 700 கிலோ முந்திரி, 150 கிலோ ஏலக்காய், 300 முதல் 500 லிட்டர் நெய், 500 கிலோ கற்கண்டு, 540 கிலோ காய்ந்த திராட்சை ஆகியவை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. திருப்பதி லட்டு பிரசாதத்தின் மூலம் மட்டும் ஆண்டுதோறும் சுமார் 500 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கிறது. கர்நாடக பால் கூட்டமைப்பான நந்தினி நிறுவனத்திடம் இருந்துதான் நெய் கொள்முதல் செய்யப்பட்டு வந்தது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக நந்தினி நிறுவனம் லட்டு தயாரிப்பதற்கான நெய்யை விநியோகம் செய்தது. 1 கிலோ நந்தினி நெய் 470 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பால் விலை உயர்வால் நெய்யின் விலையை குறைக்க நந்தினி நிர்வாகம் மறுத்துவிட்டது. இந்நிலையில் கடந்த ஆண்டு வேறொரு நிறுவனத்திற்கு 320 ரூபாய்க்கு நெய் கொள்முதல் ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. குறைந்த விலை நெய் தரத்திலும் குறைவாகவே இருக்கும் என கடந்த ஆண்டு சர்ச்சை கிளம்பியது. தற்போது அதில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டிருப்பதாக புகார் விடுத்து பூதாகரமாகி உள்ளது. இந்நிலையில் கர்நாடக அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் கோயில்களுக்கு நந்தினி நெய்யை பயன்படுத்த வேண்டும் என அறநிலையத்துறை உத்தரவிட்டுள்ளது. லட்டு விவகாரத்தில் தங்கள் மத உணர்வுகளை புண்படுத்தியதாக மக்கள் கூறுகின்றனர். மன்னிக்க முடியாத தவறுகள் நடந்தால் அவர்களை நான் காப்பாற்ற வேண்டுமா? தற்போது நெய் விநியோகிப்பாளரை மாற்றிவிட்டோம். இப்போது கர்நாடகாவில் உள்ள நந்தினி பிராண்ட் நெய்யை வாங்க தொடங்கியுள்ளோம் என முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறினார். பூதாகரமாகும் திருப்பதி லட்டு சர்ச்சை, களத்தில் இறங்கிய மத்திய அரசு, விளக்கம் கேட்கும் JP நட்டா. பக்தர்கள் புனிதமாக கருதும் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் முந்தைய ஜெகனாட்சியில் விலங்கு கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அடுத்த நாளே திருப்பதி லட்டு தொடர்பான ஆய்வக அறிக்கையும் வெளியானது. மீன் எண்ணெய், விலங்கு கொழுப்பு தடயங்கள் லட்டில் இருப்பதாக கூறப்பட்டது. இந்த விவகாரம் ஆந்திரம் மட்டுமின்றி நாடு முழுவதும் இப்போது பெரும் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. பல்வேறு தரப்பிலும் கண்டனங்கள் எழுந்து வரும் நிலையில் மொத்த குற்றச்சாட்டையும் முன்னாள் முதல்வர் ஜெகன் மறுத்துள்ளார். இருப்பினும் குற்றச்சாட்டு தொடர்பாக தீர விசாரித்து தவறு நடந்திருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை தீவிரமடைந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். விரிவான தகவல்களுடன் அறிக்கை அளிக்கும்படி தேவஸ்தான அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். லட்டு சர்ச்சை தொடர்பாக விளக்கம் அளித்த திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் ஷியாமலா ராவ், திருப்பதி லட்டு பிரசாதம் தரம் குறைந்தது குறித்து முதல்வரிடம் புகார் அளித்தோம். லட்டு மற்றும் நெய்யின் தரம் குறித்து பரிசோதனை செய்ய சந்திரபாபு உத்தரவிட்டார். அதில் அவர் சுமத்திய குற்றச்சாட்டு உண்மை என்பது தெரிந்தது. அரசு அங்கீகாரம் பெற்ற ஆய்வகத்தில் பரிசோதனை செய்ததில் விலங்குகளின் கொழுப்பு மீனாயில் கலந்திருந்த அதிர்ச்சிகரமான முடிவு தெரிய வந்தது. நெய் சப்ளையர்களை அழைத்து எச்சரித்ததாகவும் அவர் கூறினார். இந்த விவகாரத்தில் தற்போதைய நிலை குறித்து அறிக்கை அளிக்கும்படி மாநில அரசிடம் கேட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சர் JP நட்டா கூறினார். திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட சர்ச்சை தொடர்பாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபுவிடம் பேசி விவகாரங்களை தெரிந்து கொண்டேன். இது தொடர்பாக தற்போது கையில் இருக்கும் அறிக்கையை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டேன். மேலும் மாநில உணவு தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் மூலமும் விசாரணை நடத்தப்படும். விசாரணை முடிவில் தவறு செய்தவர்கள் மீது உணவு பாதுகாப்பு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கடவுளை அரசியல் ஆக்குவதா, என்ன மாதிரியான மனுஷன்? சந்திரபாபு மீது பாய்ந்த ஜெகன். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டு பிரசாதத்தில் ஜெகன்மோகன் ஆட்சியில் கலப்படம் செய்யப்பட்டதாக தற்போதைய ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறியிருந்தார். விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டு இருந்ததுடன் லட்டு பிரசாதம் தரமற்று இருந்ததாக கடந்த ஜூலையில் வெளியான ஆய்வக அறிக்கையை சுட்டிக்காட்டி கூறியிருந்தார். இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள ஜெகன்மோகன் மத விஷயங்களை முதல்வர் சந்திரபாபு அரசியல் ஆக்குவதாக கூறினார்.
சந்திரபாபு நாயுடு ஜூன் 12 முதல்வராக பதவியேற்றார். ஜூலை 17 சப்ளை செய்யப்பட்ட நெய்யை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆய்வகத்திற்கு அனுப்பி சோதனை செய்தது. அந்த அறிக்கைதான் அது. கடந்த 2 மாதங்களாக என்ன செய்து கொண்டிருந்தார்? இப்போது மட்டும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்தது ஏன்? முதல்வர் சந்திரபாபுவின் 100 நாள் ஆட்சியில் சொல்லக்கூடிய சாதனைகள் எதுவும் இல்லை. மக்கள் கோபத்தில் உள்ளனர். தேர்தலில் கொடுத்த சூப்பர் 6 வாக்குறுதி என்ன ஆனது என்று மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். நிர்வாக தோல்வியை திசை திருப்பவே நெய் விவகாரத்தை கையில் எடுத்துள்ளார். லட்டு தயாரிக்க நெய் வாங்க ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒருமுறை டெண்டர் விடப்படும். தேவஸ்தானம் வரையறுத்துள்ள கொள்கை முடிவின்படிதான் டெண்டர் விடப்பட்டு பொருட்கள் வாங்கப்படுகிறது. சப்ளையர்கள் NABL சான்றிதழ் மற்றும் தயாரிப்பு தர சான்றிதழ் வழங்க வேண்டும். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நெய் மாதிரிகளை சேகரிக்கிறது. தரத்தில் ஓகே செய்யப்படும் நெய் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. எங்களது ஆட்சியில் சான்றிதழ் டெஸ்டில் தேர்ச்சி பெறாத நெய் சப்ளையை 18 முறை நிராகரித்துள்ளோம். முதல்வராக இருப்பவர் இப்படி பேசுவது சரியா? கோடிக்கணக்கான இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்திவிட்டார். கடவுளை தனது அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளும் மோசமான மனநிலை சந்திரபாபுவுக்கு தான் உள்ளது. முதல்வர் சந்திரபாபு நாயுடு உண்மையை எப்படி தெரிவித்தார் என்பது பற்றியும், இதற்காக அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று கேட்டும் பிரதமர் மோடி மற்றும் இந்திய தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுவேன் என்று ஜெகன்மோகன் கூறினார். திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு, தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை. பவன் கல்யாண் உறுதி. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வழங்கப்படும் லட்டு பிரசாதத்தில் மீன் எண்ணெய், மாட்டுக் கொழுப்பு உள்ளிட்டவை கலக்கப்பட்டுள்ளதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். ஜெகன்மோகன் முதல்வராக இருந்த காலத்தில் நெய் கொள்முதலில் முறைகேடு நடந்ததாகவும் அவர் புகார் கூறினார். லட்டு தயாரிக்க பயன்படும் நெய் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. பரிசோதனை முடிவில் நெய்யில் 37% விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டது உறுதியானது. இது தொடர்பாக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயில் லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. கடந்த YSR காங்கிரஸ் அரசால் அமைக்கப்பட்ட திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு பல கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். பிரசாதத்தில் விலங்கு கொழுப்புகளை சேர்த்தவர்கள் மீது எங்கள் அரசு சாத்தியமான மற்றும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க உறுதி பூண்டுள்ளது. இந்த விவகாரம் கோயில்களை இழிவுபடுத்துதல், இந்து தர்ம நடைமுறைகளை சுற்றியுள்ள பல சிக்கல்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. நாடு முழுவதும் உள்ள கோயில்கள் தொடர்பான அனைத்து பிரச்சினைகளையும் ஆராய தேசிய அளவில் சனாதன தர்ம பாதுகாப்பு நல வாரியம் அமைக்கும் நேரம் வந்துவிட்டது. சனாதன தர்மத்தை எந்த வகையிலும் இழிவுபடுத்த அனுமதிக்கக்கூடாது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என பவன் கல்யாண் கூறியுள்ளார். பைடன் முதல் டிரம்ப் வரையில் மோடிக்காக காத்திருப்பது ஏன்? 3 நாள் சம்பவம் இருக்கு. அதிபர் தேர்தல் நடக்கவுள்ள சூழலில் 3 நாள் பயணமாக பிரதமர் மோடி அமெரிக்கா செல்கிறார். செப்டம்பர் 21, 22, 23 ஆகிய தேதிகளில் அவர் அமெரிக்காவில் இருப்பார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையில் நடக்கும் குவாட் மாநாட்டில் மோடி பேசுகிறார். குவாட் அமைப்பில் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகள் அங்கம் வகிக்கிறது. குவாட் மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் பைடன், ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி, ஜப்பான் பிரதமர் புமியோ கிஷோடோ ஆகியோருடன் மோடி தனித்தனியே பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பைடனுடன் நடத்தும் பேச்சுவார்த்தையில் இந்தோ பசிபிக் பொருளாதாரம், இந்தியா அமெரிக்கா போதைப் பொருள் தடுப்பு தொடர்பாக 2 ஒப்பந்தங்களில் மோடி கையெழுத்திட உள்ளார். மேலும் ரஷ்யா உக்ரைன் போருக்கான தீர்வு குறித்தும் பைடனிடம் மோடி பேசுவார் என தெரிகிறது. ஏற்கனவே ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் மோடி பேசியுள்ளார். அது குறித்து பைடனிடம் அவர் விளக்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குவாட் மாநாட்டை தொடர்ந்து அமெரிக்காவில் வசிக்கும் இந்திய வம்சாவழியினரை மோடி சந்திக்க உள்ளார். அடுத்து செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கம்ப்யூட்டிங், செமிகண்டக்டர்கள், உயிரி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்து பேச உள்ளார். இறுதியாக செப்டம்பர் 23 நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் நடக்கும் மாநாட்டில் மோடி பங்கேற்கிறார். அப்போது ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் பாலஸ்தீனம் போருக்கான தீர்வு குறித்து பேச இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன் உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி சிபிஹாவிடம் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஐநா சபையின் செயல்பாடுகள் பற்றி இருவரும் விவாதித்திருந்தனர். இதன் தொடர்ச்சியாக ரஷ்யா உக்ரைன் போருக்கான தீர்வு பற்றி மோடி ஐநா சபையில் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் ரேசில் டிரம்ப் இப்போது முன்னிலையில் இருக்கிறார். அவருடனான மோடி சந்திப்பு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இருந்தாலும் சில நாட்களுக்கு முன் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய டிரம்ப் அமெரிக்காவுக்கு வரும் மோடியை சந்திப்பேன் என கூறி அசத்தியுள்ளார். ஆக மொத்தம் மோடியின் அமெரிக்க பயணம் உலக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒரு ஹைகோர்ட் நீதிபதி இப்படியா பேசுவது? பெங்களூருவில் நில உரிமையாளர் குத்தகைதாரர் இடையிலான பிரச்சினை குறித்த வழக்கு கர்நாடக ஹைகோர்ட்டில் சமீபத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை நீதிபதி வேதவியாசர் ஸ்ரீசனந்தா விசாரித்தார்.
அப்போது பெங்களூருவில் முஸ்லிம்கள் அதிகம் வாழும் பகுதியை பாகிஸ்தான் என அவர் குறிப்பிட்டார். பெண் வக்கீல் முகம் சுழிக்கும் விதமாக கருத்துக்களையும் கூறியது பெரும் சர்ச்சையானது. இது தொடர்பான வீடியோ சோசியல் மீடியாக்களிலும் வைரலானது. இந்த விவகாரத்தை சுப்ரீம் கோர்ட் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் பெஞ்ச் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பேசிய தலைமை நீதிபதி சந்திரசூட், நீதிபதிகள் எந்த மாதிரியான கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பது குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டிய தேவை இப்போது ஏற்பட்டுள்ளது. கோர்ட் நடைமுறைகளை சோசியல் மீடியாக்கள் உன்னிப்பாக கவனிக்கின்றன. அப்படி இருக்கும்போது நீதித்துறையின் கருத்துகள் கோர்ட்டிலிருந்து எதிர்பார்க்கப்படும் அளவில் இருக்க வேண்டும். நீதிபதிகள் அதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும். வழக்கு விசாரணையில் கர்நாடக ஹைகோர்ட் நீதிபதி சொன்ன கருத்துகள் மீடியாவின் கவனத்தை திசை திருப்பியுள்ளது. சம்பந்தப்பட்ட நீதிபதியின் விளக்கத்தை கேட்டு 2 நாட்களுக்குள் கர்நாடகா ஹைகோர்ட் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். சட்டக்கல்லூரிகளை மூடிவிடலாமே. தமிழகத்தில் உள்ள சட்டக்கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப அரசுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சட்டக்கல்லூரிகளில் மாணவர்கள் பேராசிரியர் விகிதம், ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் குறித்த சரமாரியாக கேள்வி எழுப்பினர். தமிழகத்தில் 7 அரசு சட்டக்கல்லூரிகளில் முதல்வர் இல்லை. பல கல்லூரிகளில் அடிப்படை வசதிகளே இல்லை. அனைத்து அரசு சட்டக்கல்லூரிகளையும் மூடிவிடலாமே. புதிய சட்டக்கல்லூரிகளை திறந்தால் மட்டும் போதுமா? எத்தனை மாணவர்கள் படிக்கிறார்கள்? தேவையான பேராசிரியர்களை நியமிக்க வேண்டாமா? அரசு சட்டக்கல்லூரிகளில் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தொடர்பாக உயர்கல்வித்துறை செயலாளர் பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். RSS ஊர்வலம் அனுமதி, அரசு பதிலளிக்க கோர்ட் கெடு. மீண்டும் கோர்ட்படி ஏறிய விவகாரம். விஜயதசமியை முன்னிட்டு அக்டோபர் 6 தமிழகத்தின் 58 இடங்களில் ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த RSS திட்டமிட்டுள்ளது. அனுமதி வழங்க திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் RSS நிர்வாகிகள் போலீசிடம் மனு கொடுத்தனர். இதற்கு போலீஸ் தரப்பில் எந்த பதிலும் தரப்படவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக திருப்பூர் RSS செயலாளர் ஜோதி பிரகாஷ், திண்டுக்கல் RSS இணை செயலாளர் சேதுராஜ் சென்னை ஹைகோர்ட்டில் மனு செய்தனர். ஊர்வலம் பொதுக்கூட்டம் தொடர்பாக கோரிக்கை மனு அளித்தும் அதன் மீது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும். ஏற்கனவே RSS ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்க கோர்ட் பிறப்பித்த உத்தரவையும் மனுவில் சுட்டிக்காட்டியிருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. RSS நிர்வாகிகளின் மனுக்கள் மீது வரும் 26ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டுமென தமிழக அரசு மற்றும் போலீசாருக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை அன்றைய தினத்துக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். RSS துவங்கப்பட்ட நாளான விஜயதசமியை முன்னிட்டு தேசத்திற்கு பாடுபட்ட தலைவர்களின் நினைவை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் RSS தொண்டர்கள் சார்பில் சீருடை அணிவகுப்பு ஊர்வலம் நடப்பது வழக்கம். கடந்த ஆண்டும் இதேபோல் அனுமதி மறுக்கப்பட்டு அரசின் விதிமுறைகளுடன் கோர்ட் அனுமதி வழங்கியது.